ஹாய் dear ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் families, welcome to Craft Tamil channel இன்றைக்கி வந்து நம்ம ஆட்ரே க்ளே வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம் இந்த கிளே வந்து ஃபெவிக்ரிக் கம்பெனியில் ஆட்ரே க்ளே இது வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்துடுது நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த ஆட்ரே கிளே வந்து காலி ஆயிடுச்சு அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு கிளே வச்சு இன்றைக்கி கிராஃப்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் குணல் மணலாக இருந்துச்சு அதனால மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து கட் பண்ண அந்த பாக்ஸோட கீழே அந்த லென்த் இருக்கும்ல அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு இருக்குது அதனால வந்து நான் ஃபைவ் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர்னு சொல்லிவிட்டு அஞ்சு தடவை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி கோடு போட்டுக்கிறேன் அதாவது ஃபைவ் சென்டிமீட்டரில் தனித்தனி பீஸாக வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்போ அந்த பீஸ்க்கு ஏற்ற மாதிரி சைடில் வந்து நான் ஒரு அட்டை ஒட்டுறதுக்காக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுவுமே கார்ட்போர்டில் அஞ்சு அட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சென்டிமீட்டர் கிடையாது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சென்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இருக்கணும் நம்ம ஒட்டும் போது அதனால் இந்த மாதிரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் அஞ்சு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் பட் அந்த லென்த்து ஒன்று தான் சைடில் வந்து அந்த அகலம் இருக்குல்ல அது வந்து அந்த கீழே இருக்கிற கார்ட்போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க சைடில் மட்டும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இப்படி ஒட்டும் போது சென்டரில் சின்ன சின்ன கேப்ஸ் வரும் ஓகே இப்போ அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வந்து ஃபிஃப்டி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அஞ்சு அட்டையும் ஒட்டிக்கோம் நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல ஒட்டிக்கோம் ஓகே இப்போது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் எடுத்துட்டு அதில் வந்து ஃபெவிகால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ஃபெவிகாலில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ஃபெவிகால் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் நான் கொஞ்சம் ஃபெவிகால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல ஃபெவிகால் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா டிஷ்யூ பேப்பர் ரொம்ப மெல்லீஸாக தான் இருக்கும் இல்லையா அதனால்தான் ஓகே இப்போ வந்து ஃபெவிகால் வாட்டரை வந்து அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒட்டிக்கோங்க டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க நியூஸ் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம் அப்படி நியூஸ் பேப்பரும் இல்லைன்னா சும்மா கூட நீங்கள் கலரிங் பண்ணிக்கலாம் தான் பட் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் டெக்ச்சர் அழகாக இருக்கும் அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக ஒட்டிட்டதுக்கப்புறம் மேலே மேலே அதோட டெக்ச்சர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒட்டுறோம் ஓகே இப்போ வந்து அதுக்கு மேலே மேலே நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ஃபெவிகால் தண்ணியாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒட்டிக்கிறேன் ஓகே இப்போ வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சு டிஷ்யூ பேப்பரில் அதை வந்து அப்படியே சைட்லேயே மடித்து ஒட்டி வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு அது ஒரு பத்து நிமிஷம் காய வச்சுருங்க அந்த கேப்பில் நம்ம வந்து கிளியர் எடுத்துட்டு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இந்த கிளே வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இது எப்படின்னா ஒயிட் கலர் கிளே அண்ட் வந்து ஒரு மாதிரி க்ரே கலரில் ரெண்டு கலரில் வந்து ரெண்டு தனித்தனி கவரில் இருந்துச்சு அதை ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் நான் சும்மா கொஞ்சம் பாதி பாதி மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன் வேணும்னா நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இப்படி தட்டையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இப்படி ஒரு லீஃப் மாதிரி எடுக்கிறேன் இது வந்து லீஃப்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற போகிறது கிடையாது ஃப்ளவர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு அந்த சின்ன சின்ன பெட்டல்ஸ் இருக்கும்ல அதுக்காக சிம்பிளாக பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய பீஸ் தேவைப்படும் ஒரு ஃப்ளவருக்கு எப்படியோ வந்து டுவெல் பீசஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் அதனால ரெண்டு ஃப்ளார் ஒரு ரெண்டு ஃப்ளாராக அப்புறம் சின்ன ஃப்ளார் ஒன்று நம்ம வைப்போம் அதுக்காக எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லீஃப்க்கு வந்து நான் இந்த மாதிரி மோல்டு எங்கிட்ட இருந்துச்சுன்றனால நான் மோல்டு யூஸ் பண்ணுறேன் பட் உங்கள் கிட்டே மோல்டு இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் கையிலேயே லீஃப் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி எங்கிட்ட மூணு சைஸில் இருக்கும் கொஞ்சம் பெருசாக அதை விட சின்னதாக அதுக்கப்புறம் அதை விடையும் குட்டி மோல் இருக்கும் அந்த மூணு சைஸ்லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லீஃப் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ லீஃப் மாரி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தண்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தண்டு மாதிரி வைப்போம்ல அதுக்காக இப்படி நீளமாக நான் உருட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தொட்டி மாதிரி வைக்கணும் கீழே ஓகே இந்த கிராஃப்ட் வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து நான் இர கிளேயில் குட்டி சிம்பிளாக ஏதாச்சும் பண்ண சொல்லியிருந்தீங்க இர கிளே வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய கிராஃப்ட் தான் இது அதனால குட்டீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து பூத்தொட்டி மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கிளே வச்சு கவர் பண்ணுறேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த கார்ட்போர்டுக்கு மேலேயும் கொஞ்சம் கிளே வச்சு கவர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பூத்தொட்டியை எடுத்து கீழே ஒட்டிடலாம் இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த வேறு மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல நீள நீளமான பீசஸ் அதையும் இந்த மாதிரி சென்டரில் ஒன்று ஒட்டிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக இருக்கிறத வந்து ஒரு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஒன்று ஒன்று ஒட்டி விட்டுடுங்க இதுக்கப்புறம் அந்த பூ அதுக்கப்புறம் லீஃபை அது மட்டும் ஒட்டிடலாம் ஃபஸ்ட்டு அந்த பூ ஒட்டுறதுக்கு ஈஸி தான் அந்த சின்ன சின்ன பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோங்களேன் அதை வந்து ஒரு சிக்ஸ் பெட்டல்ஸ் கீழே கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டல்ஸாக பார்த்துட்டு சிக்ஸ் பெட்டல்ஸை மட்டும் கீழே வச்சு ஒட்டிக்கோங்க இப்படி அதை சுற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பார்த்து அந்த பூக்கும் மேலே வந்து ஒட்டிக்கோங்க இப்போது சிக்ஸ் பெட்டல்ஸ் ஒட்டியாச்சு லைட்டாக வந்து டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க ஏதாச்சும் சின்ன குச்சி மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டு விட்டுடுங்க அதுக்குள்ளே அந்த பெட்டல்ஸுக்குள்ளே குட்டி குட்டி லைன்ஸ் போட்டு விட்டுடுங்க அது வந்து கலரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அழகாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பெரிய அப்ளை பண்ணி அந்த சின்ன சின்ன பூ மாதிரி இருக்கிறத ஒட்டிடுங்க சாரி சின்ன சின்ன பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறத அதுக்குள்ளே ஒட்டிருங்க அப்போ வெளியே பார்க்குறதுக்கு பெருசு பெருசாகவும் உள்ள சின்ன சின்னதாகவும் இருக்கும் அது பார்க்குறது இன்னும் அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்னொரு பூவும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்குமே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஃபைவ் பெட்டல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம் ஃபெவிகாலில் வந்து ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இப்படி ஃபைவ் பெட்டல்ஸ் எடுத்து ஓட்டுறேன் இது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பீசஸ் தான் நான் ஒட்டியிருக்கேன் அதுலேயும் லைட்டாக டெக்ச்சர் கொடுத்துட்டு லைட்டாக அப்படி தூக்கி விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க அந்த க்ளேவை ஓகேவா அப்போ இன்னும் கொஞ்சம் எம்போஸாக தெரியும் பார்க்க அதுக்காக தான் அதுக்கப்புறம் லீஃப்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிக்கோங்க லீஃப் வந்து உங்களோட இஷ்டம் தான் எங்கெல்லாம் ஒட்டினா அழகாக இருக்குமோ அங்கெல்லாம் ஒட்டிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசு சின்னதுன்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி அங்கங்கே ஒட்டுறேன் லீஃப் வந்துட்டு இந்த மாதிரி மோல்டு இல்லைனா நீங்களே அழகாக உங்களுக்கு தோன்ற லீஃப் வந்து வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளேவில் ஓகே அது உங்களோட இஷ்டம்தான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பால் மாதிரி அந்த கிளேல ரெடி பண்ணிவிட்டு அதை தூக்கி அந்த ரெண்டு ஃப்ளாருக்கும் சென்டரில் இந்த மாதிரி ஓட்டுறேன் ஓகே ஒட்டியாச்சு ஒட்டிட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுடுங்க அதை பார்க்குறதுக்கு குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி சென்டரில் அழகாக இருக்கும் அதுக்காக இப்போ ஒட்டி முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு நான் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம் க்ளீலாம் நல்லா காய்ஞ்சு போச்சு கீழே இருக்கிற டிஷ்யூ பேப்பருமே நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கலரிங் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர் எடுக்கிறேன் ரொம்ப லைட் கலரும் கிடையாது ரொம்ப டார்க்குமே கிடையாது பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு இந்த கலர் அதனால் இந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே ஒட்டியிருந்தோம்ல பேக்ரவுண்ட் அதாவது இந்த டிஷ்யூ பேப்பர் அண்ட் கார்ட்போர்டு அதில் மட்டும் வந்து எல்லோ கலர் பெயிண்ட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற ஃப்ளவர்ஸுக்கு அண்ட் வந்து லீஃப்க்குலாம் வேறு வேறு கலர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எல்லோ கலர் தான் கிடையாது ஆரஞ்சு கலர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் தான் வெளியே நீங்கள் என்ன பூக்கு கலர் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக கீழே இருக்கிற பேக்ரவுண்டுக்கும் கலரிங் கொடுத்துக்கோங்க நான் வந்து எல்லோ கலர் கொடுத்தா நல்லாயிருக்கணும் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர் எடுக்கிறேன் பர்பிள் கலர் எடுத்துகிட்டு அந்த பூக்கு கொடுத்து பார்த்தேன் பட் இது நல்லா டார்க்காக எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிக்கல அதனால் நான் எல்லாத்துக்குமே ஒரே கலர் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன் பட் எனக்கு இது நல்லா டார்க்காக வந்து தெரியல அந்த கீழே இருக்கிற எல்லோ பேக்ரவுண்டுக்கும் அவ்வளோ தெரியல அப்படிங்கிறனால நான் வந்து அடுத்தடுத்த பூக்கு வந்து ரெட் கலர் சாரி பிங்க் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பிங்க் கலர் கொடுத்தோன்னா இன்னும் நல்லா டார்க்காக தெரிஞ்சிச்சு இந்த பிங்க் கலர் இப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தா நல்லா டார்க்காக தெரிஞ்சிச்சு அதனால் பிங்க் கலர் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் பெட்டல்ஸ் ஓட்டினோல்ல அதில் வந்து பிங்க் கலரும் அண்ட் பர்பிள் கலரும் சேர்ந்த மாதிரி கொடுத்துட்டேன் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் அந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டேன் நீங்கள் வந்து மல்டிபிள் கலர் கொடுத்துக்கலாம் அது வந்து ஒரே கலர் கூட எல்லா கொடுக்குறது தான் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மூணு ஃப்ளவர்ஸ் தான் இதில் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் கொஞ்சம் பெருசாக செஞ்சு ஒரு அஞ்சாறு பெட்ட அஞ்சாறு பூ இருக்கிற மாதிரி கூட நீங்கள் இதில் ஒட்டிக்கலாம் நான் வந்து சிம்பிளாக குட்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூணு ஃப்ளர் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலரிங் பண்ணியாச்சு லீஃப்க்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து க்ரீன் கலர் பண்ணோம்ல அந்த மாதிரி நல்லா க்ரீன் கலர் ஒன்று பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வேறு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பூ ஒட்டி அது ரெண்டுத்துக்கும் ப்ரவுன் கலர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து சென்டரில் சின்னதாக ஒரு பால் மாதிரி ஒட்டணும்ல அதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் பண்ணியிருக்கேன் எல்லோ கலர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு எனக்கு லாஸ்ட்டாக தான் தோணிச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஷைனிங்காக ஷேடோ ஒடிக்கணுங்கிறதுக்காக ஒரு சில்வர் கலர் எடுக்கிறேன் சில்வர் கலரில் மெட்டாலிக் கலர் அந்த மெட்டாலிக் கலர் எடுத்து அந்த லீஃப் அதுக்கப்புறம் அதோடய ஃப்ளவர் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாத்துக்குமே அந்த பூந்தொட்டி எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த சில்வர் கலரை வந்து அப்ளை பண்ணுறேன் லைட்டாக அங்கங்கே ஒரு டச்சப் கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கொஞ்சம் ஷேடோ ஒடிக்கும் அதுக்காக தான் இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி அடிச்சிருக்க அக்ரலிக் பெயிண்ட் நல்லா காஞ்சிட்ட பிறகு அடிச்சுக்கோங்க காயறதுக்கு முன்னாடி அடிச்சிங்கன்னா ரெண்டு கலரும் மிக்ஸிங் ஆகிடும் அது நல்லா இருக்காது நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சைடில் இப்படி போது நம்மளுக்கு ஷேடோ அடிக்கிறது தெரியுது இல்லையா அதனால தான் கொடுத்துருக்கோம் அப்படி இந்த கலர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வார்னிஷ் இருந்துச்சுன்னா அது ஒரு கோட் மேலே கொடுத்துக்கலாம் இவ்வளோ தான் இப்போ கலரிங்கும் பண்ணி முடிச்சாச்சு இது ரொம்ப சிம்பிள் ஏன்னா வந்து ஆட்ராய்ட் கிளேல குட்டீஸ் கொஞ்சம் ஈஸியாக ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க குட்டீஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த கிராஃப்ட்டு அதே மாதிரி நீங்கள் கலரிங் பண்ணுறதா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்குமோ அந்த மாதிரி கலரிங் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்குற கிராஃப்ட்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்